வணக்கம் நண்பர்களே, ரயில்வே குரூப் டி அதாவது 10வது படித்தவர்களுக்கான எக்ஸாம் வந்து குரூப் டி எக்ஸாம் போடலாம். அந்த குரூப் டி எக்ஸாமில் வந்து என்னென்ன சிலபஸ்ஸு அது எப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் குவஷன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கொஷின் தெரியும், அதை பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னால் நீங்கள் ரொம்ப ஐயோ கம்ப்யூட்டர் போய் எழுதணும் அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அதே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டரில் கொஷின் தெரியும், அந்த கொஷினை பார்த்து சால்வ் பண்ணிட்டு மவுஸ் வச்சு லேசாக கிளிக் பண்ணால் போதும், அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு அர்த்தம். அடுத்து எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால், கொஷின் வந்து மொத்தம் வந்து 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். மொத்தம் எவ்வளோனா 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதணும். ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஷினு, மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணக்கு வந்து 25 கொஷினு, ரீசனிங் வந்து 30 கொஷினு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இது ஒரு 20 கொஷினு. ஸோ மொத்தம் வந்து 100 கொஷினுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இப்போ 100 கொஷினுக்கு எக்ஸாம் எழுதணும், ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மார்க், எவ்வளோ நேரம்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரத்தில் எழுதணும். இதுதான் வந்து எக்ஸாமுடைய பேட்டர்னு. இந்த எக்ஸாமில் பாஸ் நல்ல மார்க் எடுத்தால் வேலை உண்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு, புரிஞ்சுதா? இதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கன்ஃபார்மாக 100%க்கு 100% வேலை வேணும்னு நினச்சிங்கனாக்கா 75 to 80 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களாக்க வேலை உண்டு. தப்பாக போனால் மைனஸ் மார்க் இருக்குது, அதனால் நீ கரெக்டாக பண்ணணும், அதே நேரத்தில் வேகமாக பண்ணணும், ஷார்ப்பாக இருக்கணும், சரிங்களா? ஏன் இந்த தப்பு போனால் மைனஸ் மார்க் இருக்க முடியும், அதனால் புரிஞ்சுதா? ஸோ இதை பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மறந்துக்கூடாது. அடுத்து தெர் வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, நெகட்டிவ் மார்க் 1/3, மூணில் ஒரு பங்கு வந்து 3/1/3, மூணில் ஒரு பங்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேவா? குட். ஸோ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், வேறு எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, 75 to 80 மார்க் வரைக்கும் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டுன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து வந்து கொஷின் டைப் பார்த்துட்டோம்லையே, அப்புறம் சிலபஸ். இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொன்னால், மேத்தமெட்டிக்ஸ் கணக்கில் என்ன இருக்குன்னு, நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ் ரூலு, டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனு, பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, டிக்னாமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட், ஏஜு, கால்குலேஷன்ஸ், கேலண்டர், கிளாக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணக்குக்குள்ள சிலபஸ். இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அனாலஜிஸ், அல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக், நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸ், சிலாகிசம், ஜம்ப்ளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்ப்ரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கால்குலேஷன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் எக்ஸெட்ரான்னு இருக்கும். இது வந்து ரீசனிங்களோட சிலபஸ். அடுத்து ஜென்ரல் சயின்ஸு, சயின்ஸ் அண்டர் தி ஷால் கவர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குல்லையா, அதே லைஃப் சயின்ஸ் சொன்னாங்க. ஆஃப் த 10th Standard Level இங்கே சிபிஎஸ்சின்னு போட்டதால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஸ்டேட் போர்டு தமிழில் படிக்கிறவங்க நீங்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ் படித்தாலே போதுமானதான், சரிங்களா? அதே நேரத்தில் பழைய கொஷின் வாங்கியும் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் 10th Standard Level தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ், த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட். மீது உள்ள சப்ஜெக்ட்லாம் இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ்னு அர்த்தம், புரிஞ்சுதா? இதுதான் சிலபஸ் ரொம்ப கரெக்டான சிலபஸ்ஸு, சர்டன் சிலபஸ் தான். இதில் மட்டும் நீங்கள் படித்தா கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அதே நேரத்தில் நிறையா படிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு புக்கு படித்தாலும் உருப்படியாக படிக்கணும். அது சில பேர் 10 புக்கில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் படிப்பாங்க, அப்படிலாம் படிச்சிங்களாக்கும் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் குறிப்பிட்ட புக்கு ஒரு புக்கு படித்தாலும் என்ன செய்யுங்க, லைஃப் வந்து உருப்படியாக படிச்சிங்களாம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஷார்ட்கட் முறையில் நீங்கள் பண்ணணும். சும்மா நார்மலாக உட்காந்து ஃபார்முலா போட்டு படிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் தான். அதனால் நீங்கள் டயத்தை முக்கியம், ஏன்னா கொஷின் ஈஸியாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ டயத்தை மிச்சம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடில் மேத்ஸோ அந்த மாதிரி ரீசனிங் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்கட்டில் பண்ணணும். அப்புறம் பழைய கொஷின் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா பழைய கொஷின்லாம் எடுத்து அதை கம்பேர், பழைய கொஷின்லாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், புரிஞ்சுதா? அதனால் ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாம். இதுக்கு வந்து 1,30,000 வேகன்சிக்கு மேலே போடுறாங்க, 1 லட்சத்துக்கு மேலே உள்ள வேகன்சி, 1 லட்சம்.
ஸோ இந்த மாதிரி வேகன்சி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதனால் நல்லா எழுதி பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பாஸ் ஆகிருந்தோன்னா குறைஞ்சது 75லேருந்து 80 கொஷின் வரைக்கும் கரெக்டாக அடிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு உதவி செய்யணும் நோக்கம் இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து குரூப் டி, அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னு. தென் இந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இதில் ஃப்ரீயாகவே படிக்க சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.